இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் 1996 ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் திரைப்படத்தின் பாகம் இரண்டினை லைகா புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து வருகிறது. இதனிடையே இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு சில பிரச்சனைகள் காரணமாக சில வருடங்களாகவே நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்தியன் ரூட் படப்பிடிப்பு ஆரம்பமாகிறது. இதனிடையே நடிகை காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்த நிலையில் தற்போது காஜல் அகர்வால் திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்த பின்பு இந்தியன் 2 படத்திலிருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதனிடையே காஜல் அகர்வாலின் கதாபாத்திரத்திற்கு பதிலாக நடிகை திரிஷா இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியும் உள்ளார். ஆனால் நடிகை திரிஷா இந்த படத்தில் நடிப்பதற்காக உடனே ஒப்புக்கொள்ளவில்லையாம். ஏனென்றால் 2010 ஆம் ஆண்டு கமல்ஹாசனின் நடிப்பில் வெளிவந்த மன்மதன் அம்பு திரைப்படத்தில் திரிஷா நடித்திருந்தார். அதேபோல 2015 ஆம் ஆண்டு தூங்காவனம் திரைப்படத்திலும் கமலுடன் சேர்ந்து திரிஷா நடித்திருந்தார். ஆனால் இந்த இரண்டு திரைப்படங்களும் சரியாக ஓடாத காரணத்தினால் திரிஷா மீண்டும் கமலுடன் நடிக்க வேண்டுமா எனவும் யோசித்தாராம். ஆனால் கமல்ஹாசன் திரிஷாவின் வீட்டிற்கே நேரடியாக சென்று இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளாராம். அதன் பிறகுதான் திரிஷா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது மட்டுமல்ல, திரிஷாவிற்கு முன்பாக நடிகை சமந்தாவை இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிக்க வைக்கலாம் என்று கமல்ஹாசன் யோசித்தாராம். அதற்கு சமந்தாவோ கால்ஷீட் இல்லை என்று சமாளித்து இந்த படத்தில் நடிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டாராம். மேலும் கமல்ஹாசனுடன் நடித்தால் சமந்தா பல சர்ச்சைகளில் சிக்கிவிடுவோமோ என்ற அச்சத்தில் இவர் இந்த படத்தில் நடிக்காமல் போனதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் எனவும் கோலிவுட் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே நடிகை திரிஷா இந்தியன் 2 படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியும் உள்ளார்.